ஓம் சாந்தி. ஸ்ரேஷ்ட ஆத்மாக்களாகிய பாப் தாதாவின் குழந்தைகளுக்காக ஒரு வார கால வரதானம் 30/4/2023 முதல் 6/5/2003 வரை உள்ள வரதானம். 30/4 வார்த்தைகள் மற்றும் மனம் இரண்டிலும் ஒன்றாக சேவை செய்யக்கூடிய சகஜ வெற்றி மூர்த்தி ஆகுக. வார்த்தைகளின் கூடவே எண்ணங்களின் சக்தி மூலம் சேவை செய்வது, இதுதான் சக்திசாலியான இறுதிக்கட்ட சேவையாகும். மனதின் சேவையும் வார்த்தைகளின் சேவையும் இரண்டுமே இணைந்த ரூபமாக இருக்கும் பொழுது எளிதாக வெற்றி கிடைத்துவிடும். அதாவது மனதின் சேவையும் வார்த்தைகளின் சேவையும் இணைந்த ரூபமாக இருக்கும் பொழுது எளிதாக வெற்றி கிடைத்துவிடும். இதனால் இரண்டு மடங்கு ரிசல்ட் கிடைக்கும். வார்த்தைகளின் சேவை செய்யக்கூடியவர்கள் சிலர்தான் இருக்கிறார்கள், மற்றவர்கள் சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மற்ற செயல்களில் யார் இருக்கிறார்கள்? அவர்கள் மனதின் சேவை செய்ய வேண்டும். இதனால் வாயுமண்டலம் யோக யுக்த் நிறைந்ததாக இருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் நான் சேவை செய்ய வேண்டும் என்று உணர்ந்தால் சூழ்நிலையும் கூட சக்திசாலியானதாக இருக்கும். மேலும் சேவையும் கூட இரட்டிப்பு ஆகிவிடும். ஒன்று ஐந்து தெய்வீக புத்தியின் பலத்தின் மூலம் பரமாத்மாவின் டச்சிங், அதாவது தூண்டுதலின் அனுபவம் செய்யக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக. தெய்வீக புத்தியை புத்தியின் பலம் என்று சொல்லப்படுகிறது. இந்த புத்தியின் பலத்தில்தான் பாபாவிடமிருந்து அனைத்து சக்திகளையும் கேட்ச் செய்து மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகிறார்கள். எப்படி விஞ்ஞானிகளுக்கு புத்தியின் பலம் இருக்கிறது? ஆகையால் இந்த உலகத்தை பற்றிய இயற்கையை பற்றி சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களிடம் தெய்வீக புத்தியின் பலம் இருக்கிறது, அது பரமாத்மாவின் பிராப்தியை அனுபவம் செய்ய வைக்கிறது. தெய்வீக புத்தியின் மூலம் ஒவ்வொரு கர்மத்திலும் பரமாத்மாவின் தூய்மையான தொடுதலை அனுபவம் செய்து வெற்றியை அனுபவம் செய்ய முடியும். தெய்வீக புத்தியின் பலத்தினால் மாயாவை போரில் தோல்வியை அடைய செய்ய முடியும். தெய்வீக புத்தியின் பலத்தினால் மாயாவை போரில் தோல்வியை அடைய செய்ய முடியும். இரண்டு ஐந்து அட்டென்ஷன், அதாவது கவனம் மற்றும் அபியாசம் என்ற அசலான சம்ஸ்காரத்தின் மூலமாக சுயம் மற்றும் அனைவரின் சேவையில் வெற்றி மூர்த்தி ஆவீர்களாக. பிராமண ஆத்மாக்களின் அசலான சம்ஸ்காரம் அட்டென்ஷன் மற்றும் அபியாசம். எனவே ஒரு பொழுதும் அட்டென்ஷன் பற்றிய டென்ஷன் கூட கொள்ளாதீர்கள். அதாவது கவனம் பற்றிய மனப்பதட்டம் கூட கொள்ளாதீர்கள். எப்பொழுதும் சுய சேவை மற்றும் மற்றவர்களின் சேவையை சேர்ந்தாற்போல செய்யுங்கள். யார் சுய சேவையை விடுத்து பரசேவையை, அதாவது மற்றவர்களின் சேவையில் ஈடுபட்டு இருப்பார்களோ அவர்களுக்கு வெற்றி கிடைக்க முடியாது. எனவே இரண்டினுடைய பேலன்ஸ் சமநிலை வைத்து முன்னேறுங்கள். பலவீனமானவர் ஆகாதீர்கள். அநேக முறை நிமித்தமாக, அதாவது கருவியாக ஆகியிருக்கும் விஜயி ஆத்மா, வெற்றி அடையும் ஆத்மா ஆவீர்கள். வெற்றி அடையக்கூடிய ஆத்மாவிற்கு எந்த ஒரு உழைப்பும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது. மூன்று ஐந்து ஒவ்வொரு ஆத்மாவிடமும் உடையாத ஆத்மீக அன்பு வைத்து ஸ்நேகம் நிறைந்த விவகாரம் செய்யக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுக.
எப்படி பாபாவிடம் உடையாத அகண்ட நிலையான அன்பு உள்ளதோ, அகண்ட நிலையான அன்பு உள்ளதோ, சிரேஷ்ட பாவனை உள்ளதோ, நிச்சயம் உள்ளதோ, அதுபோல பிராமண ஆத்மாக்களிடம் உடையாத அகண்ட ஆத்மீக அன்பு இருக்க வேண்டும். யாருக்காவது எப்படிப்பட்ட சம்ஸ்காரம் இருந்தாலும், நடத்தை இருந்தாலும், பிராமண ஆத்மாக்களுக்கு முழு கல்பத்திலும் உடையாத சம்பந்தம் ஈஸ்வரிய பரிவாரம் உள்ளது. பாபா ஒவ்வொரு ஆத்மாவையும் தேர்ந்தெடுத்து ஈஸ்வரிய பரிவாரத்தில் கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஸ்மிருதி இருக்குமானால் ஆத்மீக அன்பு உடையாததாக இருப்பதன் மூலம் சிநேகம் நிறைந்த விவகாரம் இருக்கும் மற்றும் சகஜமாக வெற்றி மூர்த்தி ஆகிவிடுவீர்கள். 4-5 முதலில் நீங்கள் என்ற விசேஷ குணத்தின் மூலம் அனைவருக்கும் அன்பானவராக இருக்கக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுக. முதலில் நீங்கள் என்ற விசேஷ குணத்தின் மூலம் அனைவருக்கும் அன்பானவராக இருக்கக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆகுக. ஒருவர் மற்றவரை முன்னேற்றுவதற்கான குணம் என்பது முதலில் நீங்கள் என்ற குணம், நற்பண்பு மற்றும் நடத்தை இரண்டிலும்தான் அனைவருக்கும் அன்பானவராக ஆக்கிவிடுகிறது. பாபாவின் முக்கிய குணம் இதுவாகத்தான் இருக்கிறது. பாபா சொல்கிறார், குழந்தைகளே முதலில் நீங்கள், எனவே இந்த குணத்தில் தந்தையை பின்பற்றுங்கள். இதுதான் வெற்றியை அடைவதற்கான விதி ஆகும். யார் பாபாவிற்கு அன்பான பிராமண குடும்பத்திற்கு அன்பானவராக மற்றும் உலக சேவைக்காக அன்பானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் எவர் ரெடியாக இருக்கிறார்கள். யார் பாபாவிற்கு அன்பான பிராமண குடும்பத்திற்கு அன்பானவராக மற்றும் உலக சேவைக்காக அன்பானவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் எவர் ரெடியாக இருக்கிறார்கள். 5-5 யதார்த்தமாக உயர்ந்த கையாளும் திறன் மூலமாக அனைவரது ஆசையும் பெறுபவராகி அனைவருக்கும் அன்பானவர் ஆகுக. தந்தை எந்த குழந்தையிடமும் குறையை பார்க்கவில்லை. நீங்களே எனது குழந்தையாக இருந்தீர்கள், இப்பவும் எப்பவும் எனது குழந்தையாகவே இருப்பீர்கள் என்று சொல்லி தைரியமூட்டுகிறார். அப்படியே தந்தையை பின்பற்றுங்கள். ஒவ்வொருவர் தொடர்பில் வரும்போதும் சிறப்பம்சத்தையே பார்த்தால் ஆத்மாக்களிடம் இயல்பாகவே ஆன்மீக அன்பு வெளிப்படும். தந்தை மற்றும் அனைவருக்கும் அன்பானவராக ஆவீர்கள். எங்கு ஆன்மீக அன்பு இருக்குமோ அங்கே என்றுமே அனைவரிடமிருந்தும் நல்லெண்ணம், ஒத்துழைப்பு, இயல்பாகவே ஆசியாக கிடைக்கும். இதனையே ஆன்மீக யதார்த்தமான கையாளும் திறன் என்று சொல்லப்படும். இதனையே ஆன்மீக யதார்த்தமான கையாளும் திறன் என்று சொல்லப்படும். 6-5 மனம், பேச்சு மற்றும் செயல் இந்த மூன்று சேவைகளின் கணக்குகளை சேமிப்பு செய்யக்கூடிய யக்ஞத்தின் மீது அன்பு வைத்திருப்பவர் ஆகுக. மனம், பேச்சு மற்றும் செயல். பாப்தாதாவிடம் அனைத்து குழந்தைகளின் சேவையின் மூன்று விதமான கணக்குகள் சேமிப்பாகியிருக்கிறது. யார் யக்ஞத்தின் மீது அன்பு வைத்துள்ளார்களோ அவர் மனம், சொல், செயல், உடல், மனம் மற்றும் செல்வம் இந்த மூன்று சேவைகளில் எப்பொழுதும் ஒத்துழைப்பு அளிப்பவராக இருக்கிறார். ஒவ்வொரு விதமான கணக்குக்கும் 100 மதிப்பெண்கள். ஒருவேளை யாருக்காவது
பேச்சு சேவையின் பணி இருக்கிறது என்றால் அதில் மனம் மற்றும் செயலின் சதவிகிதம் குறைந்துவிடக் கூடாது. பேச்சின் சேவை எளிதானது, ஆனால் மனதில் கவனம் கொடுக்க வேண்டிய விஷயம் உள்ளது. மற்றும் செயலில் வெறுமனே பௌதீக சேவை கிடையாது, ஆனால் குழுவில் சம்பந்தம் மற்றும் தொடர்பில் வருவது. இதுவும் கர்மத்தின் கணக்கில் சேமிப்பாக ஆகிறது. நல்லது. ஓம் சாந்தி.